ஈரோடு, திருச்சி மற்றும் சேலத்தில் உள்ள இந்தியன் பப்ளிக் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மூப்பனாய் உதவியுடன் சோதனை நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், என்ன நடந்தது, விவரங்கள்? ஜெனிஃபர், தமிழகம் முழுவதும் இந்தியன் பப்ளிக் பள்ளி என்கின்ற பெயரில் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளியானது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ராம்ஜி நகர் அருகே அமைந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை இந்த பள்ளியுடைய முதல்வருக்கு அவருடைய சொந்த இமெயில் ஐடிக்கு வந்த ஒரு வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக ராம்ஜி நகர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்தார். தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் செயலிழக்க செய்யும் பிரிவினருக்கு தகவல் கொடுத்தார்கள். உடனடியாக அங்கு விரைந்த வெடிகுண்டு கண்டறியும் பிரிவு போலீசார் மோப்பனாய் பொன்னி உதவியுடன் பள்ளி வளாகத்தில் முழுவதுமாக அங்கு அங்குலமாக சோதனை ஈடுபட்டார்கள். இதற்கு முன்னதாக பள்ளி மாணவ மாணவர்கள் பதட்டம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக பள்ளிக்கு விடுமுறையும் விடப்பட்டது. தற்போது நிலவரப்படி இங்கு முழுமையாக சோதனை நடத்தி முடித்து விட்டார்கள். இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது தற்போது நிலவரப்படி புரளி என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த புரளியை கிளப்பிய நபர் யார், அவர் இமெயில் ஐடி மூலம் அனுப்பிய நபர் யார் என்பது குறித்தெல்லாம் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் மற்றும் நவல்பட்டு மன்னிக்கவும் ராம்ஜி நகர் போலீசார் தொடர்ச்சியாக விசாரித்து நடத்தி வருகின்றனர். இதே போல ஈரோடு உள்ள இயங்குகின்ற இந்தியன் பப்ளிக் பள்ளியிலும் இதே போன்று இமெயில் ஐடிக்கு மிரட்டல் வந்துள்ளது. இதே போல சேலத்தில் உள்ள இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கும் மிரட்டல் வந்துள்ளது. ஏதோ ஒரு திட்டமிட்டு ஒரு நோக்கத்திற்காக ஒரு தனிநபர் இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. இவர் எந்த காரணத்துக்காக இந்த பள்ளியை குறிவைத்து இது போன்று வெடிகுண்டு மிரட்டலை அனுப்பினார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகோபால்.